விருந்தாளி ஒழிப்பு மட்டுமே போதுமானதா ஐயா? தாங்கள் எண்ணும் கோட்பாடு நிறைவேறும் வரை இடைக்கால ஏற்பாடாக ஏதேனும் கூறக்கூடாதா ஐயா என்று இரண்டு விளக்கங்களை கேட்கிறார்கள் புலவர் மாநன்னன் அவர்கள். தந்தை பெரியார் தரும் விளக்கங்களை கேட்டு நாமும் பயனடையலாம். வாருங்கள் நண்பர்களே. முதலாளி தொழிலாளி என்கிற பிரச்சனை எங்கிருந்து வந்தது? மூட நம்பிக்கையிலிருந்து வந்தது அல்ல. அந்த பிரச்சனை ஆதாரத்தோடு தான் உள்ளது. எப்படி இருக்கிறார் முதலாளி? சட்டப்படி இருக்கிறார். அரசாங்கத்தின் பாதுகாப்பின்படி இருக்கிறார். அரசாங்கத்தின் சலுகையில்தான் அவர் முதலாளியாக வாழ முடிகிறது. ஆகையால் முதலாளி கூடாது என்றால் அவனை பாதுகாக்கும் அரசாங்கத்தின் மீது திரும்ப வேண்டும். முதலாளி மீது பாய்வதால் பலன் ஏதும் இல்லை. முதலாளிகள் மீது போராட்டம் துவக்கி தொழிற்சங்கங்கள் இந்த 50 வருட காலமாக சாதித்தது என்ன? நல்ல தொழிலாளர் சங்கம் என்ற ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அது முதலாளியிடத்தில் விசுவாசம், சொந்த பொறுப்பு போல கருதி தொழில் முன்னேற்றத்துக்கு பாடுபடுவது முதலியவற்றை கொள்கையாக கொண்டிருக்க வேண்டும். அதுபோலவே சிறந்த முதலாளிகள் என்பவர்கள் தொழிலாளர்களை தங்கள் சொந்த பிள்ளைகளைப் போல பாவித்து அவர்கள் நன்மையில் மேம்பாட்டில் நன்மை செலுத்த வேண்டும். தொழிலாளர்களிடையே நாணயம், ஒழுக்கம், பொறுப்பு, கடமை இவை ஏற்பட வேண்டும். இது ஏற்பட்டு வளர வேண்டுமென்றால் அதற்கு எசமான் அடிமை, முதலாளி தொழிலாளி என்ற நிலை இருக்கக்கூடாது. இந்த நிலைமை இருக்கும் அளவுக்கு இவை வளராது. அதற்கு காலம் வர வேண்டுமானால் தொழிலாளர்கள் நம்மை ஆளணும். நம் நாட்டிலே அந்த தன்மை வர தொழிலாளர் தலைவர்கள் முதலில் பாடுபட வேண்டும் என்கிறார்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மாநன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். பல்வேறு தலைப்புகளில் அருமையான செறிவான கருத்துக்களை எல்லாம் தொகுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் பொருத்தமாக ஒரு வினாவை அமைத்து இந்த நூலை உருவாக்கியிருக்கிறார்கள். அன்றாடம் அந்த நூலிலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இக்கருத்துக்களை பற்றி எண்ணி பாருங்கள். உங்கள் உறவோடும் நட்போடும் இவற்றை பகிருங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.